நான் ரொம்ப நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் கோமதி. எங்கள் ஜனங்க ஆண்டாண்டு காலமாக அடிப்பட்டு மிதிப்பட்டு நமக்காக யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்களேன்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சின்ராசனன் எங்கள் ஒட்டுமொத்த இனமும் ஒரு தலைவனாக பார்க்குறாங்க. இந்த போராட்டத்தில் உண்மை இருக்குன்னு ஜனங்க நம்புகிறாங்க. அதை நான் திரும்ப போய் பொய்யாக்க விரும்பலை. இங்கே பாரு கோமதி, நான் கலெக்டராகி என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாமே நடக்கணும்னா உண்மையாலுமே நான் காணாமல் போனால் தான் நடக்கும். சின்ராசன தலைவன் ஆகிட்டா எவ்வளோ நல்லது நடக்கும்னு யோசிச்சு பாரு. நான் போகிறேன். அப்படின்னா என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ கோமதி. உன்னை என் கூட கூட்டிட்டு போயிட்டா எங்க மொத்த முயற்சியும் அர்த்தம் இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான்னு எல்லாரும் தப்பா பேசுவாங்க, புரிஞ்சுக்க. சின்ராசனால எங்க தேவைகள் எல்லாமே நிறைவேறி நாங்களும் சக மனுஷனா மதிக்கப்படுவோம்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் காத்துட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். உங்க அப்பாவை கொன்னவங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும்னா இதுதான் தீர்வு. சரி போ. எங்க போனா? போறேன்னு என்கிட்ட சொல்லல, இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். சின்ராசன, இந்த லெட்டரை நான் ரொம்ப சந்தோஷமா எழுதியிருக்கேன். நம்ம மக்கள் குடிக்கிற தண்ணிக்கு கூட கையேந்தி தலையை குனிஞ்சுக்கிட்டு செருப்பை கையில தூக்கிக்கிட்டு பொது வழியில கூட போக முடியாம படிக்க வசதி இல்லாம நம்ம மக்கள் படுற கஷ்டம் எல்லாம் மாறணும்னு. அண்ணே, ஒவ்வொரு முறையும் யாராவது நீ என்ன ஆளுங்கன்னு கேட்கும்போது தயங்கி தயங்கி நம்ம ஜாதியை சொல்ல முடியாமல் எத்தனையோ தடவை ஏண்டா இப்படி பிறந்தோன்னு கூணி குறுகி உள்ளுக்குள்ளேயே அழுதுருக்கேன்னு. இந்த மாதிரி அடுத்து பிறக்க போகிற எந்த உசுரம் அவமானப்படக்கூடாதுன்னு இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டம் துரோகிகளால் தோத்துருக்குன்னு, அதையும் தாண்டி எத்தனையோ போராட்டம் தியாகத்தால் ஜெயிச்சிருக்குன்னு. நம்ம போராட்டம் ஜெயிக்கணுன்னா நான் சாகணும்னு அம்மா தங்கச்சி கோமதி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கண்ணே. நம்ம போராட்டம் ஜெயிக்கணும். என்னாச்சு? எதுக்கு அழுகிறீங்க? என்ன எழுதிருக்கு? வணக்கம். முக்கிய செய்திகள். 15 நாட்களாக தேடப்பட்டு வந்த கல்லூரி மாணவன் கிட்டு கொடைக்கானல் அருகே உள்ள மலைப்பகுதியில் அழுகிய நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் புதூர் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினார்.